Hello friends, welcome to our channel Mopap Academy. So, in this video, we will talk about Tamil Nadu Dr. Ambedkar Law University. We will release LLB courses online application forms. So, and the application forms you fill out in this video. So, So, and then the mistakes you can avoid and the application form you fill it out, you can do anything wrong and you can do it already or video. So, and the video you can see this video. So, and the video you can see the I button. So, you can see a clarification. So, that's why you can online application form fill up and start. Once mistakes aayiche appadina so romba kashtama irukum ungalku mail send pananum and adiyum once mistake aanalum adu pathiyum enna pananum appdin solittu video la solliruken so porumaiya pannunga yen appdin paathina last date na september 9th andhi dhaan last date nu oru maasam irukku so bayapadama porumaiya ellame step step ah pannunga so okay la andha video paathadhuk apuram indha video va neenga skip pannaama paarenga appo dhaan vandhu idhula vandhu na live ah ungalku demo kaatren eppadi application form fill pananum nu solittu So, வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்க தான் முப்பாப் அகாடமி சோ நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு and பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இன்ஸ்டன்ட்டாவே சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கான கோர்ஸ்க்கு தான் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க ஆஃப்லைன்லயும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க ஓகேங்களா சோ இந்த 5 வருஷத்துக்கான LLB BLLB and BCom LLB BCN போன்ற கோர்ஸ்களை நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படினு சொல்லிட்டு ரியலா பார்க்க போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் சோ நிறைய பிரைவேட் வெப்சைட்ஸ்லாம் சொல்வாங்க இந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணுங்க எங்களோட வெப்சைட்ல போய் கிளிக் பண்ணுங்க அது எதுமே நீங்க பண்ணாதீங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட Browser, that is you use your mobile or laptop and you can use your online application form your laptop or computer to fill your mobile phones. That is a very custom issue. So, romba situation na interior irukken, village la irukken, abindra pachathula mattum neenga mobile phones la register pannunga. மத்தபடி browsing center பக்கத்துல இருந்தா போய் தயவு செய்து அங்க போய் பண்ணுங்க இல்ல உங்க லேப்டாப் फ्रेंड्स கிட்ட கடன் வாங்கியாச்சு பண்றீங்க ஏன் அப்பனா அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் மிஸ்டேக்ஸ் எதுமே வராது லேப்டாப்ல பண்ண சொல்லு சோ இப்போ வாங்க உங்க browserல போய் www.tndalu.ac.in அத நீங்க கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணதும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஆபீஷியல் வெப்சைட்டுக்கு போகும் இதுல admission notification இருக்கும் இதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க பண்ண வேண்டியது ஆல்ரெடி நம்ம இது முதல்ல படிங்க ஃபைட் இல்லனா வந்து நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அத போய் பாருங்க ஓகேங்களா சோ அந்த ஐ பட்டன் கொடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன் and இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆபீஷியல் பேஜுக்கு போகும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா கொடுத்துருப்பாங்க இதுதான் நீங்க பண்ண போறீங்க ஓகேங்களா இந்த நம்ம வீடியோலயே இதான் நம்ம பண்ண போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறோம் ஏனா புதுசா எல்லாரும் பண்றீங்கன்னா ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாகணும் அதுக்கு அப்புறம் லாகின் பண்ணனும் அவங்க கொடுக்கற பாஸ்வேர்ட் and login id வெச்சி and அதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போறீங்க and உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அதாவது போட்டோ சிக்னேச்சர் உங்களோட 10th 12th and community certificate அப்புறம் வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க and கடைசியா பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு போறீங்க இதுதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா சோ அதுக்கு முன்னாடி கீழ அந்த இது நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சோல் அப்படினு இருக்கும் and கடைசில பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜ் பிரைவேட் காலேजेस இருக்கும் ஓகேங்களா இதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் அப்போ மேலே இருக்கிறது என்னன்னு கேட்குறீங்களா இது பார்த்தீங்கன்னா ஆனர்ஸ் டிகிரி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஆனர்ஸ் டிகிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வைஸ் வரணும் நீங்கள் உங்களுக்கு விஷயம் இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய மார்க் இருக்குது நான் வந்து டாப்பராக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் தாராளமாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு கம்பல்சரியாக சீட்டு கிடைக்கும் பட் இதில் கொஞ்சம் ஃபீஸ் அதிகம் பட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில் ஓகேங்களா ஸோ ரெண்டுத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பிரச்சனை காசு இருக்கிறவங்க ரெண்டுத்துலேயும் அப்ளை பண்ணுங்கள் பிரச்சனையே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் பட் நான் வந்து அஃபிலேட்டட் காலேஜ் அஃபிலேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸ் தான் அப்ளை பண்ணுவோம் ஏன்னா இதுதான் மெஜாரிட்டியான 12th முடித்த பசங்க எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நான் இதில் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது எலிஜிபிலிட்டி இந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு வேணும்னா கிளிக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் எலிஜிபிலிட்டி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா உங்களோட நீங்கள் படிக்க போகிறீங்க இந்த அஃபிலேட் காலேஜஸ்னால் உங்களோட 12th மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% இருக்கணுங்க அண்ட் நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 40% இருந்தால் போதும் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா நீங்கள் கட்டணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கட்டினா போதும். இது ஆஃப்லைனில் நீங்கள் போஸ்ட் மூலயமா அனுப்பணும்னா 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? சப்போஸ் நான் இதில் சோலில் அப்ளை பண்ணணும், ஆனர்ஸ் டிகிரி படிக்கணும் அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா மார்க் வந்து இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இதில் நீங்கள் 5 வருஷம் கோர்ஸ் படிங்கன்னா உங்களோட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 70% 12th இருக்கணும் அண்ட் வந்து 60% வந்தால் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஓகே. ஒரு ஒரு டிகிரிக்கும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிசிஏ பிகாம் அண்ட் பிபிஏ அண்ட் பிஏஎல்எல்பி அண்ட் 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு இன்னும் வரல பட் அதுக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க போய் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் போர் மாதிரி தான் இருக்கும் பட் நம்மளோட வாழ்க்கைங்க இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கரெக்டாக போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டெப்பும் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. இங்கே நியூன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அஃபிஷியல் பேஜே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த பேஜில் தான் நீங்கள் போயிட்டு இது பண்ணணும். இதே ஃபோன் பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. லேப்டாப்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிட்டு இந்த இதுதான் மெயின் பேஜ். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே இதுதாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பி டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒன்றுனா வாங்க பண்ணலாம் போயிட்டு. உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடணும். நான் இங்கே வந்து முழுக்க முழுக்க ஒரு டெமோக்காக தான் நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணுறேன். அதுவும் நம்ம சேனலுக்காக தான் நான் வந்து அதுவும் உங்களுக்காக முக்கியமாக வந்து ஒரு டெமோ மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது. ஓகேங்களா? பட் நீங்கள் போடச்சலோ ஒரிஜினலாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க நான் போடுறேன். போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் நேம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அண்ட் அவரோட இனிஷியல் பார்த்தீங்கன்னா கே. ஓகேங்களா? ஸோ ஃபுல் நேம் இருந்துச்சுன்னா குமாரசாமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் கேன்னு போகணும். அண்ட் இவரோட டேட் ஆஃப் பர்த் அப்படி நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து இந்த கேலண்டர் சிம்பிள் இருக்கும், இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் 2020 பார்த்தீங்களா இதில் எந்த மாதம் பிறந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாதம் வரும். மாதம் வந்து முன்னாடி நீங்கள் வந்து அந்த வருஷத்தை கிளிக் பண்ணணும், எந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 2002 எந்த மாதம் அப்படின்னு கேட்குது, ஆகஸ்ட்டு அண்ட் 15 டேட் வந்து இதுமாதிரி வந்து நீங்கள் சொல்லிடுவோம் டேட்டு மந்த்து வருஷம். ஓகேங்களா? ஸோ அடுத்து போய்ட்டு மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. மொபைல் நம்பர் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக இருக்கும் பட் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிச்சோம் இது கரெக்டுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இவரோட உங்களோட மெயில் ஐடியை போடணும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஐடியில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்ததுக்கப்புறம் அண்ட் இது கீழே போயிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுக்கணும். ஓகேங்களா? பட் இது வந்து ஃபுல்லாகவே நான் வீடியோக்காக நான் ஃபுல்லாக செஞ்சு ஃபேக்கப் போடுறேன். பட் நான் வந்து ஒரிஜினலாகவே என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, நான் ஒரிஜினலாகவே ரிஜிஸ்டர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? பட் இது வந்து ஃபுல்லாக வந்து டெமோக்காக தான் சொல்ல வேண்டியது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை பர்ஃபெக்டாக போடுங்க, எல்லாமே 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி. இப்போ போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர்ஸ் கொடுத்த பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், லாகின் க்ரெடென்ஷியல் ஹேவ் டு பீன் சென்ட் யுவர். உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட ஃபோனை போய் செக் பண்ணுங்கள். உங்களோட லாகின் அண்ட் அதுக்கான ஃபாலோயிங் ப்ரொசீஜர்ஸையும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட மெயில் ஐடி செக் பண்ணுங்க போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டியர் அப்ளிகேன் தேங்க் யூ ஃபார் அப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் இதுதான் வந்து பாஸ்வேர்ட், உங்களோட டேட்டா பர்த் தான் பாஸ்வேர்டுனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யார்கிட்டையும் தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க, இதை வச்சு எதாவது மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வாங்க இந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ணலாம். காப்பி பண்ணிக்கிட்டு இப்போது உங்களுக்கு மெயிலில் வந்த அந்த லாகின் ஐடியை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் போட்டுட்டு அண்ட் டேட்டா பர்த் போட்டுட்டு லாகின் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் மெயில் ஐடி போய் செக் பண்ண சொல்லி இந்த லாகின் பேஜ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அங்கே போய் லாகின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் டிஎன் டிஎல்இல மெயின் பேஜில் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்களா அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அது தயவுசெய்து கிளிக் பண்ணுறதுங்க. அது புதுசாக பண்ணுறவங்களுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி மெயில் வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து நீங்கள் போயிட்டு அந்த லாகினில் போய் கிளிக் பண்ணி 5 இயர்ஸ் கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து இந்த லாகின் இப்படியும் ஓப்பன் ஆகிடும்.
இப்போ வந்து நீங்கள் உங்களோட அந்த மெயிலில் வந்த ஒரு 5-digit நம்பரையும் அண்ட் உங்களோட டேட்டா பற்றியும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணது பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதுதாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் வந்து கேண்டிடேட்டோட அதோட உங்களோட அப்பா அம்மா இல்லை கார்டியன் நேம் வந்து டைப் பண்ணணும். வித் இனிஷியலோட டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெண்டர், நீங்கள் என்ன ஜெண்டர், அடுத்தது நீங்கள் என்ன ரிலிஜியன். நான் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோக்காக சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் ஓகேங்களா. கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு போட்டுக்கோங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி அதர்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியமாக இம்பார்ட்டன்ட்டுங்க, இல்லைனா போய் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் அடுத்தது என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா ஆர்யூ ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி அப்படின்னு கேட்குது. அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இலங்கை அகதியா இல்லாட்டி வந்து காஷ்மீர்லேருந்து வந்தவங்களா அப்படின்னா நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு தேவை. சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர் அதர்ஸ், நீங்கள் இந்தியனா இந்தியன், என்ன ஃபாரின் வந்தீங்கன்னா ஃபாரின் அதர்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன், நீங்கள் எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, டிஎன்ஹெச்எஸ்சி, நீங்கள் வந்து 12th எந்த சிபிஎஸ்சி படிச்சிங்களா இல்லை வந்து ஐஎஸ்சிசி படிச்சிங்களா இல்லாட்டி வந்து ஒகேஷனல் குரூப் படிச்சிங்களா 12th. நீங்கள் ஜென்ரல்னா ஜென்ரல் கிளிக் பண்ணிக்கலாம். பாஸ்ட் இன் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்னா நீங்கள் செலக்ட் பண்ண இந்த 12th நீங்கள் பாஸ் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்குது. நீங்கள் பாஸ் பண்ணிக்கிங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் ஆஃப் இயர் குவாலிஃபைன் எக்ஸாமினேஷன், உங்களோட சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் இங்கே மறக்காமல் போடுங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டதுக்கப்புறம் அதை அந்த எக்ஸாமை நீங்கள் வந்து 12th நீங்கள் எழுதின எக்ஸாமை எப்போ பாஸ் பண்ணீங்க, 2020 19 18 அதை போட்டுக்கோங்க ஓகேங்களா. சப்போஸ் அது பாஸ் பண்ணீங்க எப்போனா அந்த சர்டிஃபிகேட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு 12th கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. இப்போ நீங்கள் 12th இப்போ முடிச்சிருக்கீங்க, இப்போ தான் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களோட பாசிங் இயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 அண்ட் டேட் எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியாது, பட் மந்த் வரைக்கும் போட்டுக்கோங்க. மந்த் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மார்ச்சில் தான் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா 03/2020 ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு போட்டுக்கோங்க. பட் உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஒரிஜினலாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை, மந்த் டிஃபர் ஆனால் பெரிய பிரச்சனை வராது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் ரெகுலரில் பண்ணிங்களா இல்லை டுட்டோரியில் பண்ணிங்களா, ரெகுலர்னால் ரெகுலர் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி 12th நீங்கள் எப்படி படிச்சிங்க, ஸ்கூலில் போய் படிச்சிங்களா இல்லை டுவிட்டரில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் வந்து இந்த 12th வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியமா இல்லாட்டி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது அதனால் இப்போ தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் கிளிக் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது உங்களோட டோர் நம்பர்ஸ், உங்களோட அட்ரஸ், நான் சொன்ன பார்த்தீங்களா இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அட்ரஸை வந்து மறக்காமல் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்க ஓகேங்களா. இங்கே வந்து உங்களோட டோர் நம்பர் அதாவது உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கான ஒரு நம்பர் இருக்கும், அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து என்னோட ஸ்ட்ரீட் நேமை போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ரீட் நம்பர் கொடுத்துட்டீங்க, ஸ்ட்ரீட் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க, அடுத்தது வந்து அது எந்த தாலுக்காவில் வருது இல்லை எந்த ஏரியாவில் வருது, அண்ணா சாலை, தேனாம்பேட், மாம்பழம், தாம்பரம் இது மாதிரி கொடுங்க. அண்ட் அது வந்து என்ன பின்கோடில் யூஸ் பண்ணுவீங்க, சென்னையா இல்லாட்டி வந்து செங்கல்பட்டா இல்லாட்டி வந்து காஞ்சிபுரமா இல்லை வந்து சேலம் மதுரை இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது எந்த சிட்டி, சென்னை, மதுரை, தருமபுரி, திண்டுக்கல் இதுமாதிரி சிட்டிஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அண்ட் அது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வருது அப்படின்னு போடுங்க. நான் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை சென்னை அண்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ஸில் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் அண்ட் அதோட பின்கோட போடணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அதுக்கே எல்லா மெசேஜஸும் வரும். டெலிஃபோன் லேண்ட்லைன் இருக்கிறவங்க கொடுங்க, இல்லைனா பிரச்சனை கிடையாது, ஏன்னா மேண்டேட்டி கிடையாது. அண்ட் அடுத்தது முக்கியமான விஷயம் உங்களோட 12th டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம், அதுக்காக 12th சர்டிஃபிகேட்டை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. உங்களோட மேக்ஸிமம் மார்க் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் 1, 2, 3, 4 என்னடா அது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, உங்களோட இங்கிலீஷ் தமிழ் இந்த ரெண்டு லாங்குவேஜை தவிர மீதி எல்லா சப்ஜெக்டையும் போடுங்க. தமிழ் இங்கிலீஷ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ரெண்டு லாங்குவேஜை விட்டுட்டு மீதி இருக்க 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் நீங்கள் போடணும். அது எந்த ஆர்டரில் வேணால் போடலாம். சப்போஸ் நீங்கள் எந்திருக்கீங்க காமர்ஸ் எடுத்திருக்கீங்க இல்லாட்டி பயாலஜி எடுத்திருக்கீங்கன்னா ஆர்டராக அப்படியே போட்டுனுவாங்க. என் 12th சர்டிஃபிகேட்டில் 12th மார்க் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மார்க் வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அது அதுபடியும் போட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் கேட்குறாங்க, 100 நீங்கள் எழுதிருக்கீங்க அதில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க என்பது அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த சப்ஜெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 100 போட்டு வச்சுக்கோங்க, ஆக்சுவலி ஃபுல் மார்க்ஸ் எல்லாமே. அண்ட் நீங்கள் அதில் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுனே வாங்க. அண்ட்
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் மார்க் வந்துருச்சுங்களா அண்ட் உங்களோட ஆவரேஜும் வந்துருச்சு. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 60-40% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 75% இருக்கீங்க. நீங்கள் வந்து செலக்டட் செலக்டட் மீன்ஸ் இந்த வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஓகேங்களா. இப்போ உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 75%. இப்போ இங்கே என்ன போடுங்க அப்படின்னு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் மார்க் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் விட்டோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து உங்களோட 12th மார்க்கும் போடணும். 600 எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க $450 எடுத்திருக்கேன் ஓகேங்களா. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 75% அப்படின்னு காட்டும். ஸோ கீழே இருக்குது ஆறாவது இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சேர்த்து மேலே இருக்குது லாங்குவேஜ் சேர்க்காம. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ். நீங்கள் எதனா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு உங்கள் அப்பா வந்து ஆர்மியில் இருக்காரு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரோட பையன், இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு காது கேட்காது பார்வை தெரியாதவங்க இது மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸாக இருக்கீங்க, இல்லை வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா இல்லை இருந்தால் இது கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செகண்ட்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது உங்களோட மதர் டங் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் தமிழ் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் த பேரண்ட் அப்பா அம்மா, அப்பா வந்து அப்பா அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. விவசாயம் பண்ணுறாங்களா தொழில் பண்ணுறாங்களா. நான் வந்து ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ப்ரைவேட்டே இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாருன்னா கொடுக்கலாம். இல்லை கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுங்க. விவசாயம்னா விவசாயம் கொடுத்துக்கலாம் அக்ரிகல்ச்சர். அண்ட் அடுத்தது உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அப்பாவோட இன்கம் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து உங்களோட நேட்டிவ் இது உங்களுக்கு வந்து கார்ப்பரேஷனில் வருதா முனிசிபாலிட்டியில் வருதா அப்படின்னு கொடுக்கணும். நான் வந்து கார்ப்பரேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு இருக்கும் அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சிங்க அதுவும் கார்ப்பரேஷன் ஸ்கூலா கார்ப்பரேஷனில் தான் வருமா அந்த ஸ்கூலும் பார்த்துக்கணும். அடுத்தது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்குது. இல்லை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும். கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி இதுமாதிரி நிறைய இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதில் வருதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது லாஸ்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக அதாவது முதல் பட்டதாரி நீங்கள் தானா எஸ் கொடுத்துக்கலாம் இல்லைனா நோ கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி அக்கா டிகிரி எடுத்துட்டாங்க இல்லை அண்ணன் டிகிரி எடுத்துருக்காருன்னா நீங்கள் இதுக்கு வந்து நோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரிசர்வேஷனில் நாட் அப்ளிகபிள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிட்டே வந்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி வரும். இதில் போயிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் போயிட்டு நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக உங்கள் மார்க்ஸ் 12th மார்க்கு உங்களோட மார்க் ஷீட் அதாவது ஆன்லைனில் வந்த மார்க்கை வந்து வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களோட அட்ரஸ் அண்ட் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்தா தான் சப்மிட் ஆகும். இல்லைனா சப்மிட் ஆகாது. சப்போஸ் இதில் எதுனா என்ன எடிட் பண்ணோம் என் மார்க் தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் எடிட் போய் கொடுத்து பண்ணிக்கலாம். பட் ஒன்றுக்கு ரெண்டு மூணு நாள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சேஞ்ச் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இயர் பை டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். அடுத்த ஸ்டெப் உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் அண்ட் உங்களோட 12th ஆர் ஈக்குவலண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட். இப்போதைக்கு வந்து 12th வந்து மார்க் ஷீட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அந்த மார்க்கை வந்து அந்த பிரிண்ட் போட்டுட்டு இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை போயிட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் பிரிண்ட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் போட்டது வந்ததுக்கப்புறம் அதை வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கே நான் நிறைய டைம் வந்து எனக்கு எதனா அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. இந்த ஏன் பார்த்தீங்கன்னா இது சைஸ் கரெக்டாக வைக்கணும், இது வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு சேவ் குத்திங்கன்னா நாட் வேலிட்னு சொல்லிட்டு வரும் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு எரர் காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ ஐ பட்டனை மேலே பார்த்துக்கோங்க நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் போயிட்டு ஓகேங்களா. ஸோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் இமேஜ் பார்த்தீங்கன்னா 10KB to 50KB இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த லேப்டாப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதும் கரெக்டாக வரும். அண்ட் சிக்னேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதே நீங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னா ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தப்பாக காட்டும். ஸோ வந்து நீங்கள் லேப்டாப்பில் பண்ண சொல்லி ஈஸியாக இருக்கும். இந்த இதை எப்படி அப்லோட் பண்ணுறதும் நான் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த போட்டோ அப்லோட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜெக் ஃபார்மெட்டில் இருக்கணும். ஒன்றுமே இல்லை, இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் ஃபோட்டோ கடையில் போய் எடுத்துகிட்டு வரீங்களா, அவங்கக்கிட்டே சொல்லி உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லுங்கள். இல்லை என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுங்க, ஃப்ளாஷ் போடாமல் ஒரு நார்மலாக வெளிச்சத்தில் வச்சு எடுங்க. எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் ஒரே டைமில் எடுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட 12th சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா, 12th 10th இந்த 10th சர்டிஃபிகேட்டையும் வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஜேபிஜெக்கில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருந்தாங்க, இது அப்லோட் பண்ணிடலாங்க. அதே மாதிரி 12th மார்க் ஷீட் வந்து ஆன்லைன் மார்க் ஷீட் வந்துருக்கும் பார்த்தீங்க, அதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருப்பீங்களா, அதை வச்சுக்கோங்க, அது போதும். ஸோ ஓகே, இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி அப்லோடுன்னு கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும், அதில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுனே அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜுக்கு ஆக்சுவலி வரும் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரிஞ்சா உங்களுக்கு. இதுதான் வந்து அந்த ஆன்லைன் இது பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பே பண்ணுறதுக்கு வரும், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லாட்டி இன்டர்நெட் பேங்கிங் வச்சிங்கன்னா பண்ணலாம், ஓகேங்களா. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும், உங்ககிட்ட டெபிட் கார்டு இருந்தாலே, அதாவது ஒரு ஏடிஎம் கார்டில் போயிட்டு இருந்தாலே போதும், பேங்க்கில் போய் பணம் போட்டுட்டு ஆன்லைன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 250 கட்டுற மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு 500 கட்டுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு பே பண்ணதுக்கப்புறம் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், கேட்டதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பேன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாலே தெரியும் உங்களுக்கு, மேக் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும், உங்களுக்கு மெயிலுக்கும் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க அப்ளிகேஷன் ஃபில் சரி, நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டேன் பட் ஏதோ ஒன்று தெரியாமல் அப்போ கூட மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலி நான் இந்த லிங்கை கொடுக்குறேன், இல்லாட்டி வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. tndalu.admission20@gmail.com போயிட்டு அந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி சென்ட் பண்ணலாம். இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆயிடுச்சு, டவுன்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் எந்த இடத்துல தப்புன்னு சொல்லிட்டு அதை மட்டும் உங்களுக்கு ரவுண்டு பண்ணியோ பென்சிலையோ பென்லையோ ரவுண்டு பண்ணி அதை வந்து ஃபோட்டோவை எடுத்து இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம், சார் இது மாதிரி வந்து தப்பாயிடுச்சு இதை மாற்றிக்கோங்க. அவங்க மாற்றிப்பாங்க, அதுக்கு தாங்க அவங்க இருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை தப்பானாலும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படி நம்ம பண்ணணும், ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக ஒரு 2-3 வாட்டி செக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க சிம்பிளான விஷயம், கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ இல்லாட்டி மிஸ் ஆகிடும் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ரிவ்யூவை கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலுக்கு முப்பாப் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் எல்எல்பி அப்ளை பண்ணுறாங்களோ ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க.